கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தந்த நல்ல புதிய மாதத்துக்காக நம்ம எல்லார் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து ஆபத்து விபத்து மோசங்களுக்கு வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்து இந்த புதிய மாதத்தையும் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தொழிலுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தோடு கூட இந்த மாத பிறப்பு ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய நன்மையினால் இந்த மாதத்தை முடிசூட்டும்படியாக நம்முடைய பாதையெல்லாம் அவருடைய நன்மை நெய்யாய் பொழியும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களில் உயர்ந்தவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமான எங்களுடைய ராஜாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற. கடந்த மாதத்தை பார்த்த எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணக்கூடாத படிக்க தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கும்போது கிருபையாக எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்த இந்த நல்ல மாதத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற. இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய ஜபம் ஆண்டவரே, எங்களுடைய தியானம் பாடல்கள் உங்களுடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். உமக்கென்று வாழ எங்களுக்கு உடைய கிருபையை பெருக பண்ணும். எல்லாருடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், மனதின் இயக்கங்களை அறிந்த தேவன், இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசி ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். கீதாராதனையை ஆசீர்வதித்து தார். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கண்டிப்பாகவே அவருடைய புதிய கிருபையை நமக்கு தந்து நடத்துவார். இந்த மாதத்தையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் எல்லாருமாக வேண்டிக் கொள்வோம். இருக்கிற இடங்களில் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாதத்தை நாம் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். குடும்பமானால் முழங்கால் படியிடுங்க. குடும்பமாக உடைய சமூகத்தை உங்களுக்கு அருகாமையிலே உணருங்க. இருக்கிற இடங்களில் ஒருவேளை நாம் சபையாக வழிபாட்டு தளத்தில் கூடி வர முடியாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஷைகளை பேசுங்க. இந்த பத்தாவது மாதத்தை கர்த்தர் நம் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமா ரபா சங்கரக தீனமூ ரபா லபா. நல்ல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அந்த பிரசன்னவங்களை நிரப்பும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடுகளிலும் யாரும் அவனமாக இருக்க வேண்டாம். பூர பாதீனமா ரபா சங்கர பதீனமா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஊராசனமா ரபா. உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய பிள்ளையுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆசீர்வதிங்க. சரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. ஊரமானமா ரப. பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவனையா. உடைய பிள்ளைகளுக்கு உடைய பலனை கட்டளையிடுங்க. அன்பு இந்த காலை வெள்ளலை செபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, ஆவிக்குரிய பிரகாரமாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல ஜமாவியை தாரும், வேத வாசிப்பை தாரும், உபவாச நாட்களை தாரும். ஆண்டவரே, ஊழியத்தின் வாசல்களை திறந்து தாரும். ஒவ்வொரு நாளும் ஊரபா நம்மாரபா உடைய பிள்ளைகள் உமக்கென்று 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 ஜீவிக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது உம்முடைய பிள்ளைகள்
செய்கிற எல்லா ஊழியங்களையும் உடைய கரங்களில் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவையான கிருபையை தாரு, வாக்கு வரம் வல்லமையை தாரு, அபிஷேகத்தை நிறைவை தாரு, வசன வெளிச்சத்தை தாரு. ஆமே நாமே நாமே உடைய பிள்ளைகளை கரங்களில் எடுத்து பாவியும் ஆண்டவரே கிருபை 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 நிறைவாய் பெருக பண்ணுங்கய்யா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியின் தேவைகளை சந்தியும் நன்மை குறைபடக்கூடாது. ஆண்டவரே எல்லா பொருளாதார சிதைவுகளுக்கும் வில்லைக்கு காத்தருளையா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அமீன் ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்னீங்களேப்பா. ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறையப்படக்கூடாது. ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அந்த அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையில் அந்த ஐந்து அப்பா அந்த ரெண்டு மீன் மேலே அப்பா உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே நன்மை குறைபடக்கூடாது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் புத்தலான பையிலை போடுகிறது போல இருக்கக்கூடாதப்பா. வீடுகளில் ஆசீர்வாதம் தங்கணும், செழிப்பு தங்கணும். ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசத்தை உள்ள அனுபவிக்கணும், அவர்கள் கையின் பிரயாசத்தை உள்ள அனுபவிக்கணும். இயேசுவே இயேசுவே இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும். ஆண்டவரே அதிகமாய் விதைத்து கொஞ்சம் அறுக்கக்கூடாதையா, அதிகமாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கக்கூடாது அப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வழியில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா ஆண்டவரே. இந்த நாட்கள்லேயும் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம், ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எந்த சூழ்நிலையானாலும் அதில் உள்ள ஆண்டவரே ஆபத்து, அதில் உள்ள பயங்கரத்தை நாங்கள் உணர்ந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்குறையா. எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான். அன்பின் இயேசுவே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தார், உடைய கல்வி ஆசீர்வதிங்க ஐயா. பிள்ளைகளை ரபிக்கிறன் கடந்து போக மட்டுமாக எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்து காத்துக்கொள்ளையா. ஆண்டவரே துன்பம் துக்கப்படுத்த விடாதீங்க அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முடியாது எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியில் திருவசனத்தை பிடித்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள் சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறையா. அன்பினேசுவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் தொழில் முனைவோருக்காக அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்து செபியுங்க. அன்பினேசுவே தொழில் முனைவோர் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்யா. ஆண்டவரே சிறு தொழிலானாலும் குறு தொழிலானாலும் பெருதொழிலானாலும் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. உமால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வாடிக்கையாளர்களை கட்டளையிடுங்க. உமால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வாடிக்கையாளர்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேவையான பண உதவி, பொருள் உதவி, ஆள் உதவி ஏற்ற வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுடைய தொழிலுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தில் அடிமை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பினே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே அதர்மமான போட்டி பொறாமைகளை உம்முடைய நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாடிக்கையாளர்களுக்கு உம்மால் உள்ள நல்ல திருப்தியை கட்டளையிடுங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனை தந்து நடத்துகிற காலங்களிலே உம்முடைய ஆண்டவரைய உள்ளந்திரியங்களை உணர்த்தும் ஆண்டவரே. வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பும்போது வழி இதுவே, இதில் நடைகின்ற சத்தம் உடைய காதுகளின் பின்னாலே கேட்கட்டு. ஒன்றே ஆகிலும் ஆண்டவரே சுய அறிவினாலே சுயஞானத்தினாலே செய்யாமல் அப்பா, சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்பா உண்மையே நம்பி காரியங்களை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. தீய வழிகளுக்கு கள்ளத்தராசுக்களுக்கு வில்லக்கி காத்தல் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்க உதவி செய்யும். உடைய ஆசீர்வாதங்களை அள்ளி அடுக்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்க ஐயா. சாட்சியாக நிலை நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையின் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம்.
அன்பின் இயேசுவேங்களே திருச்சபைக்காக நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உள்ள எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஊழியத்தில் உதவியாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாட்களில் சிகேசி ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வருகிறேன். அதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தன்னார்வ தொண்டருக்கு வேண்டிய கிருபையை தாரும். வெள்ளத்தினால் இடைகட்டும். எங்களுடைய ஊடக வேளாளர்களை ஆசீர்வதிங்கய்யா. அலுவலக பணியாளர்களை ஆசீர்வதியும். எங்கள் சபையின் மூலமாக நீர் நிறைவேற்றி வருகிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் 1000 10000களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க உங்களுடைய கிருபையை தாரையா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடையா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கய்யா. ஆண்டவரே தனித்தனியாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் உடைய கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக என்னுடைய ராஜ்யத்துக்கு என்று சேர்க்க உதவி செய். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு உள்ள கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அருமையான சகோதரர் யுவராஜ் நமக்கு அதை வாசிப்பார்கள். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்கள். தெளிவாக அந்த வேத பகுதியை கொண்டு என்னோடு பேசினார். இந்த வேளையிலேயும் நமக்கு அது தீர்க்க தரிசன வார்த்தைகளாக அமையும். இந்த வேத பகுதியை அவர்கள் வாசிக்கும் போது நாம் கேட்பதே நமக்கு கர்த்தருடைய தேவ செய்தியாக இருக்கட்டும். வேத வசனம் வல்லமை உள்ளது. ஏசாயா 43 ஐசாயா சாப்டர் 43. A very Bible reading would be a great blessing to every one of us. Isaiah chapter 43 and we shall read from verse 1-7. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வேத பகுதியை சற்று நேரம் நாம் கவனித்து ஜெபிக்கப் போகிறோம். என்னுடைய உள்ளத்திலே அவியானவர் தெளிவாக உங்களோடு இந்த வேத பகுதியை பகிர்ந்து கொள்ளும்படியாக பாரப்படுத்தினார். நம் அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. பிரியமானவர்களே, 1 வாசிக்கிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிறவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. இப்போதும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பிரியமானவர்களே, இங்கே 2 சொற்களை நான் முதலாவது சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். பிரியமல்ல, எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்பில் அவனை யாக்கோபு என்று பார்க்கிறோம். ஜென்ம சுபாவத்தோடு கூட சிருஷ்டிக்கப்படுகிறான் யாக்கோபு. இஸ்ரவேலாக அவன் உருவாக்கப்படுகிறான். ஹீஸ் த கிரியேட்டர், ஹீஸ் த மேக்கர். ஸோ ஹி வாஸ் கிரியேட்டட் as Jacob and he was formed, made as Israel. Or jayam kondavan, Israel endral jayam kondavan. Ippozhum Yaakobe unnai srishtithar, Israelle unnai uruvaakki irukkar. Ungale edho or nelaiyil uruvaakki irukkar.
பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலையிலையோ இருந்தீங்க, எப்படிப்பட்ட பின்னணியிலையோ இருந்தீங்க, இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார். உங்களை ஒரு இன்ஜினியராக, ஒரு டாக்டராக, ஒரு ப்ரொஃபஸராக ஏதோ ஒரு நிலையில் உங்களை உருவாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் தொழில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏதோ ஒரு நிலையில் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டு எத்தனை இருந்து அலைந்து திரிந்து ஜீவன் தப்ப ஓடி போனோம், ஆனாலும் திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்மை சந்தித்து இஸ்ரவேலாக ஜெயம் கொண்டவனாக உருவாக்கி இருக்கிறார். பவுல் சொல்கிற, இன்றைக்கு நான் இருக்கிறது தேவ கிருபை. என்ன நினைச்சேன், உண்மையாகவே கர்த்தரை துதிப்பேன், இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருப்பது தேவ கிருபை. எத்தனையோ பேர் குடித்து வெறித்து பிரியமானவர்களை சாக்கடையிலே புரண்டு என்றைக்கோ நாம் அழிந்து போயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், உங்களை இஸ்ரவேலாக உருவாக்கி இருக்கிறார். உங்களை தாயும் தகப்புன்னு உங்களை கைவிட்ட நிலை உண்டு. இனி நீங்கள் வாழவே முடியாது என்று மற்றவர்கள் சொல்லியிருப்பார், சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, உறவுகளை சொல்லியிருப்பாங்க, இதோடு அந்த குடும்பம் முடிந்தது என்று சொல்லியிருப்பாங்க, இதோடு யாக்கக்கூடிய வாழ்க்கை முடிந்தது, அவன் என்றைக்கு இந்த வனாந்தரத்தை கடந்து போய் அவங்க மாமா வீட்டில் போய் அங்கே போய் அவன் வாழ்ந்து என்றைக்கு திரும்பி வரப்போகிறான், யாக்கோபு இவ்வளவுதான் என்று கூட ஒரு வேளை ரெபேக்கா நினைத்திருப்பாங்க, ஈசாக்கு நினைத்திருப்பான், ஏசா நினைத்திருப்பான். பிரியமானவர்களே, உன்னை ஒரு பெரிய இஸ்ரவேலாக உருவாக்கி இருக்கிறார் இல்லையா. இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இப்போதும் யாக்கோபே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதுன்னு என்ன நிலையை சொல்லுது, ஏதோ ஒரு பயப்படுகிற நிலையிலே இன்றைக்கு யாக்கோபு இருக்கிறார். ஏதோ ஒரு பயப்படுகிற, இவ்வளவு அருமையாக இவ்வளவு ஒரு ஜெயம் கொண்டவனாக அவர் சிருஷ்டித்த பிறகு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், தொழிலை கொடுத்துருக்கிறவங்களை உருவாக்கி இருக்கிறார், நல்ல வருமானத்தை தருகிறார். ஆனால் இப்போதும் நீ ஏன் பயப்படுகிற நிலையில் இருக்கிற, நீ யாக்கோபாக இருக்கும்போது பயந்தாய் பரவாயில்லை, இப்போது ஏன் பயப்படுகிறாய். முந்தி அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள். 22 வசனம், இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். இப்போ பிரியமாலே, இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, பின்னால் அது நிறைவேறியது. இந்த ஜனமும், இந்த யாக்கோபு, இந்த இஸ்ரவேல் சூறையாடப்பட்டும் கொள்ளையிடப்பட்டும் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு, அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு கெபியில போய் மாட்டிக்கிட்டாங்க, கெபியிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். காவலறைகளிலே அடைக்க, யாரு? யாக்கோபு, இஸ்ரவேல். இதே கர்த்தர் காலை வெளில உங்களிடத்துல பேசுகிறார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து எவ்வளவோ கர்த்தர் உங்களுக்கு ஜெய ஜீவியத்தை கொடுத்து எவ்வளவோ நல்ல நிலையில் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் போய் காவல் அறையில் மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு கெபியில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு தவறான கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். 25 வசனம் கூட வாசியுங்கள், இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி. ஏன் தெரியுமா, நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்தீர்கள், எல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினச்சிங்க, பாபிலோனின் ஆறுகளை இச்சித்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை விட அந்த பாபிலோனுடைய வாழ்க்கை, அந்த பிரயன மக்களுடைய வாழ்க்கை, உலகத்தின் மேலே ஒரு இச்சை வைத்தீர்கள். கர்த்தர் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, நான் இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற காணானே உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ இதில் திருப்தியாக இல்லாமல், சிலோவின் தண்ணீரில் திருப்தியாக இல்லாமல் நீ பாபிலோனின் ஆறுகள் மேலே தானே இச்சை வைக்கிற, சரி போ பாபிலோனுக்கு. கர்த்தர் கைவிட்டுட்டார். அது அவருடைய கோபம். எல்லாம் உங்கள் சுய புத்தியில் நம்ம சேர்த்துடலாம், நம்ம நல்லா வந்துடலாம், நம்ம இதுக்கு மேலே போயிடலாம். உனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணிக்கிற பலனை அவர் தானே தருகிறாரு, உனக்கு குடும்பத்தை அவர் தானே கட்டி கொடுத்துருக்கிறாரு, இந்த பிள்ளைகளை அவர் தானே கொடுத்துருக்கிறாரு, இந்த தொழிலை அவர் தானே கொடுத்துருக்கிறாரு. பிரியமானவர்களை, ஒரு கோலும் தடியுமாக ஜீவன் தப்ப ஓடி போன உன்னை இவ்வளவு ஆசீர்வதித்து திரட்சியாக்கி ஒரு தேசத்தை தந்து ஒரு நாடோடியாக உன்னுடைய முற்பிதாக்களை அலைந்து கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு உனக்கு ஒரு பெயர் வர பண்ணி இருக்கிறார்,
ஆனா நீ உலகத்தை எச்சிக்கிற எல்லாம் என் கையின் பிரயாசம்னு நினைக்கிற சரி போன்னு விட்டுட்டாராங்க அவருடைய கோபம் அவருடைய கோபத்தின் உக்கரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் அவர்களை சூழ அக்னி ஜுவாலை சுத்தி பிரச்சனைங்க இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு மோவா பல பிரச்சனை அம்மோ நல்ல பிரச்சனை ஏதோ மேற பிரச்சனை அமெல்லைக்காரல பிரச்சனை பிரியமானவளை சுத்தி பிரச்சனை எகிப்தல பிரச்சனை பாபிலோனால பிரச்சனை அசிரியாவில பிரச்சனை எத்தனை பிரச்சனைக்குள்ள நீங்கள் கிடக்குறீங்க கத்த தீர்க்கதர்சனமாய் பேசுகிறா வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை சுற்றி அக்கினி எரியுதுங்க நீ யார் யாக்கோபு அவர் உன்னை சிருஷ்டித்தார் இன்றைக்கு உன்னை இவ்வளோ உருவாக்கி இருக்கிற ஆனால் இப்போ எந்த நிலையில் இருக்கிற சுற்றி அக்கினியை கொளுத்தி இருக்கிறார்கள் பிரியமானவர்களே அது அவர்களை தகித்தும் அதை மனதில் வைக்காதே போகிறார் அது அவங்களை தகிக்குது நிம்மதி இல்லை படித்தா தூக்கம் வரலை சமாதானம் இல்லை ஒரு ஏக்கம் வேதனை ஜபிக்க முடியலை தகிக்குது பாபிலோனிலிருந்து அவங்க எருசலேமை நோக்கி பார்க்கிறார்கள் ஐயோ என்று ஒரு பக்கம் வேதனை இப் அந்த சூழ்நிலையில் சொல்கிறார் அவர் எழுதும்போது தீர்க்கதரிசனம் சொல்லும்போது 42 43 சொல்லலை அப்படியே சொல்கிறாரு உன்னை அந்த அக்னி தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போகிறார்கள் இப்போதும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட நெருக்கப்பட்ட வேதனை நிறைந்த கண்ணீர் நிறைந்த ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் நீ விதைக்கிறாய் இன்னொரு மறுத்துட்டு போகிறான் நீ விதைக்கிறாய் இன்னொரு மறுத்துட்டு போகிறான் பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல தொழில் நல்ல ஆசீர்வாதமான தொழில் பிரியமானவர்களே அவர் வட்டி மாத்திரம் 60,000 ரூபாய் கட்டி கொண்டிருந்தார் அவர் குடும்ப அவ்வளோ பெரிய தொழில் செய்கிறவர் குடும்பத்தின் தேவைக்காக என்னிடத்தில் வந்து ஒரு 5,000 ரூபா கொடுங்கண்ணே ஒரு 2,000 ரூபா கொடுங்கண்ணே என்று கேட்பார் நான் ஒருத்தர் ஒரு நாள் கேட்டேன் இவ்வளவு நீங்கள் சம்பாதித்து 60,000 ரூபாய் வட்டி கட்டுவதை விட பிரியமானவர்களே கடனெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 5,000 ரூபா சம்பாதிச்சு குடும்பம் நடத்துனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்று கேட்பேன் அவ்வளவு பிரயாசப்பட்டார் நான் சொல்லுகிற காலம் பிரியமானவர்களே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வட்டி மாத்திரம் 60,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தார் எவ்வளவோ கர்த்தர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் சிலர் கஷ்டப்படுகிறார் அவங்களுடைய ஆசீர்வாதம் வீணாய் விருதமாய் போகிறது ஒரு பெரிய தொகை ஒரு அம்மா ஒரு சகோதரனுக்கு இன்னும் யாரோ உடன் வேலை பார்த்தவர்களுக்காக அவங்க பிணைப்பட்டு அந்த ஆள் இந்த பணத்தை செலுத்தாமல் போயிட்டாரு இவங்க சம்பளத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய தொகை பிரியமானவர்கள் அந்த பிணைக்காக பிடிக்கப்பட்டது புத்தியினமாக பிணைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவங்க கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார் ஒரு ஏழை விதவை ஆச்சரியமாக அரசாங்கத்தில் அவர்களுக்கு வேலை கிடைத்தது வேலை கிடைத்தும் அந்த ஆசீர்வாதத்தை அந்த தாயாரால் அனுபவிக்க முடியவில்லை ஏதோ அவர் கேட்குற நம்ம கேரண்டி போடுவோம் நம்மளை மதிச்சு ஒருத்தர் கேரண்டி கேட்டார நம்ம போடுவோம்னு கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் கேரண்டி போட்டாங்க இப்போ அவங்க பணமெல்லாம் அதற்கு வீணாய் விருதாவாய் போனது இப்படி எத்தனை வேலைகளில் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் இப்போ சொல்கிறார் இப்போதும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறார் சரி இப்போதும் பயப்படாது இந்த நிலையில் இவ்வளோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாய் அக்கினி உன்னை தகிக்கிறது ஏதோ ஒரு சமாதான கேடு கர்த்தர் சித்தம் இல்லாத ஒரு திருமண உறவு ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போதும் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அங்கே நான் சில காரியங்களை உனக்காக செய்வேன் என்று சொல்கிறார் அதை மாத்திரம் சுட்டி காட்டுறேன் இப்போதும் பயப்படாதேன்னு சொல்லிட்டு முதலாவது உன்னை மீட்டு கொண்டேன் நான் உன்னை ரிடீம் பண்ணுறேன்
தீர்க்கதரிசனம் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். மீட்டுக்கொண்டேன். தீர்க்கதரிசனம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் அவர் கண்டிப்பாக நிறுத்துவார். மீட்டுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் நியாயமாய் சிறைப்பட்டவர்களை விடுவிப்பது தான் மீட்டுக்கொள். நியாயமாய் சிறைப்பட்டவர் இந்த மீட்டுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம ஒரு நகை ஒரு பொருளை ஒரு கடையில் கொண்டு அடகு வைக்கிறோம். அதற்குரிய அந்த அடகு தொகையை கொடுத்து அதை நம்ம ரிடீம் பண்ணுறோம். அப்போ ஒன்று ஏதோ ஒரு இதில் போய் நீ மாட்டிக்கிட்ட, நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். இப்போது நான் உன்னை மீட்டுக்கொள்கிறேன். இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த அடகு வைக்கப்பட்ட நிலையிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். நம்மளால் மீட்க முடியலை. அடகு வச்ச பொருளை மீட்க முடியலை. சிறைப்பட்ட இந்த பொருள் மனிதனை விடுவிக்க முடியலை. எதிலே மாட்டிக்கிட்டு இருக்கிற நான் உன்னை வெளியே கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. அவர் உங்களை மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ரிடீம் பண்ணுவார். பிரியமானவர்களை அந்த நாட்களில் அடிமை சந்தையில் இருக்கிறவர்களை ரிடீம் பண்ணுவதற்கு இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருத்தன் அடிமையாக விற்கப்பட்டு போயிடுறான், ஏதோ ஒரு காரணத்தினால அடிமையாகிடுறான். அவனை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்காக உள்ள விலை கிரயத்தை கொடுத்து அவனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ளலாம். இன்னொன்று, அவனை விலைக்கு வாங்கி நமக்கு அடிமையாக வைத்து கொள்ளலாம். இன்னொன்று, அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து கொடுத்து அவனுக்கு சுயாதீன பத்திரத்தை கொடுக்கலாம். இன்னொன்று, அந்த அடிமைக்கு பதிலாக ஒரு பலவான் தன்னை ஒப்பு கொடுத்து, நான் அடிமையாக இருக்கேன், அவனை விட்டுருப்பா, அப்போ அவன் வியாதி பலவீனத்தில் கஷ்டப்படுறான், நான் அடிமையாக இருக்கேன், அவனை விட்டு அப்படின்னு சொல்லி அந்த சந்தையில் விற்கிறவன் பார்க்குறான், இந்த நோஞ்சானை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இந்த வியாதி பலவீனக்காரன் இவனை வச்சு ஒன்றும் பிரயோஜனம், இவன் வாட்ட சட்டமாக இருக்கான், இவன் நல்ல விலைக்கு போவான், சரி சரி நான் இவனை விட்டுறேன், நீ அடிமையாவா என்று சொல்லி பிரியமானவர்கள் ஒரு தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்து மீட்டுக்கொள்ளலாம். இதை தான் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய செயலில் பார்க்குறோம். அவர் தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டுக்கொண்டார். பிரியமானவர்கள் மீட்டுக்கொண்டு அவர் அடிமையாக இருந்த நம்மை தமக்கு அடிமையாக மாற்றியிருக்கிறார். நம்மை மீட்டுக்கொள்வதற்காக தம்மையே அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து பிரியமானவர்களே நமக்காக சிலுவையிலே பலியாகி மீட்டு கொண்டிருக்கிறார். இப்போதும் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக்கொள்ள என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு முதலாவது உள்ள ஒரு பெரிய சந்தோஷம், இந்த நிலையிலும் பயப்படாதீங்க, இன்னும் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தர் உங்களை மீட்டுக்கொள்வார், கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, ஏன் நீ பயப்பட வேண்டாம், தைரியமாக இரு, பயப்படாது. ஏன்னா அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை அறிந்திருந்தார், உன்னை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார். நீ ஓடி போகும்போது எதிர்காலமே உனக்கு முன்பாக இருந்து இருக்கும்போது அவர் சொன்ன, யாக்கோபே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை தப்பு விட்டு திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல, யாக்கோபேன்னு கூப்பிட்டு தானே சொன்னேன், உன் பேர் எனக்கு தெரியும் தானே, அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது நான் உன்னோடு கூட பேசினேன், பதானாராமில் உனக்குன்னு யாரும் இல்லை, உன்னை ஏமாற்ற பார்த்தாங்க, அன்றைக்கு நான் உன் கூட இருந்து பேசினேன், இந்த வனாந்தரத்தில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நான் உனக்கு துணையாக இருந்தேன்ல, இப்போ அதை நான் நினைவுபடுத்துகிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்குமானே, உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும், தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருந்தேன், உன்னை குறித்து என்னுடைய ஆலோசனைகள் ஏராளம்னு பயப்படாது. இன்றைக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்படியாகிலும் அவர் உங்களை சியோனுக்கு திரும்பி வர பண்ணுவார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். ஆனந்த களிப்புடன் பாடி நீங்கள் கண்டிப்பாக பழைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்பி வருவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்,
கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களை தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாக்கோபே நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு திரும்ப சொல்கிறார், யாக்கோபே பயப்படாது. அன்றைக்கு சொன்னால் இல்லையா, யாக்கோபே பயப்படாத அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினா. இப்போதும் சொல்கிறாரு, யாக்கோபே நீ பயப்படாத. எனக்கு உன குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. ஒருவேளை நீ பாபிலோனை இச்சித்து பாபிலோனுக்கு நீ போயிருக்கலாம், ஆனால் இப்போது நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். இப்போதும் யாக்கோபே நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? ஐ நோ யூ பர்சனலி. அது எதை காட்டுது? உன்னை குறித்து கத்துக்கு தீர்மானம் உண்டு. இல்லைன்னா நீங்கள் இந்த ரட்சிப்புக்களை வந்திருக்க மாட்டீங்க. இல்லைன்னா இப்போது இந்த பிரசங்கத்தை கேட்டுட்ருக்க மாட்டீங்க. இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற மாட்டீங்க. உங்களை குறித்து கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தாயின் கருப்பத்திலே உங்களை உருவாக்கும் முன்பாகவே உங்களை அறிந்த தேவன் தானே. இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ பயப்படாத. இப்போதும் பயப்பட. இப்போ எங்கே இருக்கிற? சிறையிருப்பில் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற. உன்னை சுற்றில அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, அக்கினி தகிக்கிறது. ஆனாலும் பயப்படாத, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதே வசனத்தில் ரொம்ப அருமையாக வந்து பேக்கிறோம். நீ ஊர பாஷன மாதிரி நம்ம கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. சிறையிருப்பில் இருக்கிற யாக்கோபை பார்த்து, நெருக்கத்தில் இருக்கிற யாக்கோபை பார்த்து, பிரியமானவர்களை அக்னியின் மத்தியில் கிடக்கிற யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, ஹல்லேலூயா நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கத்துகிற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நீ அக்னியின் கூட கிடக்கிற, வேதனையின் கூட கிடக்கிற பிரியமான உன்னை பார்த்து கத்த சொல்கிறாரு, ஹல்லேலூயா யூ ஆர் மைன். ஹல்லேலூயா மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ, த லார்ட் டெல்ஸ் யூ. யாக்கோபே இஸ்ரவேல பெயர் சொல்லி உங்களை பெயர் சொல்லி அழைத்து சொல்கிறார். செல்வமே சாம்சனை பெயர் சொல்லி அழைத்து சொல்கிறாரு, யூ ஆர் மைன். உங்கள் பெயர் அந்த இடத்துல வைங்க. யாக்கோபு இஸ்ரவேல் என்ற இடத்துல உங்கள் பெயரை வைங்க. எவ்வளவு அன்பாக சொல்கிறாரு. நாம் அவரை விட்டு வழி விலகி போனார், அப்படியே அன்பு மாறாது. பிரியமானவர்களை அன்பு மாறாது. இயேசுவோடு கூட பணி செய்தவர்கள், இயேசுவோடு கூட பயணித்தவர்கள், இயேசுவினுடைய ஊழியத்தை ஊழியத்தில் பங்கு பெற்றவர்கள், ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தவர்கள், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை தரிசித்தவர். ஒரு காலகட்டத்தில் பேதுரு மற்றவங்க, சரி இந்த இயேசுவை நம்பி நம்ம இதுக்கு மேலே ஊழியம் செய்ய முடியாது, வாங்க மீன் பிடிக்க போகலாம், பழைய வேலைக்கு போகலாம் என்று கூட திரும்பி போய்விட்டார். இயேசுவை முகமுகமாய் அறிந்தவர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள், பணி செய்தவர்கள், அவர் உயிர்த்தெழுந்த மகிமையை கண்டவர்கள், அவங்க கூட ஒருவேளை விலகி போனாங்க. இயேசு அவர்களை தேடி போனார். என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். அவங்கள பெரிய அப்போஸ்தலர்களாக மாற்றினார். சோர்ந்து போகாதீங்க. உன்னை நீ என்னுடையவன், நீ என்னுடைய சொல்லுங்கள். ஆண்டவரே நான் உம்முடையவர். ஆண்டவர், ஆண்டவரே நான் உம்முடையவர். மனவாட்டியுடைய வாழ்க்கையில் உன்னத பாட்டில் பார்க்குறோம். முதல்ல சொல்லுவா, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவள். ரெண்டாவது சொல்லுவா, நான் உம்முடையவள், நீர் என்னுடையவர் அப்படிம்பா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூன்றாவது கடைசியில் சொல்லுவா, நான் உம்முடையவள், நான் உம்முடையவள். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல், நீ என்னுடையவன் தானே. இன்றைக்கு அக்னியின் ஊடே கிடந்தாலும் நீ என்னுடையவன் தானே, நீ என்னுடையவள் தானே, நீ பயப்படாத. இப்போதும் நீ பயப்படாதே. ரெண்டாம் வசனம் வாசியுங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவளே, நான்காவது நான் உன்னை மீட்டுக்கொள்வேன். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டேன், இப்போது இந்த பாபிலோனிலிருந்து மீட்டுக்கொள்வேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். இப்போ நான்காவது சொல்கிறாரு, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் உன் கூட இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தண்ணீரில் கடக்கிறாயா? தண்ணீர் என்றால் உபத்திரவத்தை காட்டுகிறது.
நீ தண்ணீர்களை கடக்கிறாய். தண்ணீர்கள் என்ற அந்த பண்மை இலக்கண ரீதியாக ஒரு பெரிய சமுத்திரம், இல்லைன்னா ஒரு ஆறு, யோர்தான் ஆறு கரை புரண்டு பிரவாகித்து ஓடுகிறது. அதைத்தான் அந்த தண்ணீர்கள் என்று சொல்லுவார்கள். தண்ணீர்கள் என்று சொன்னால் திரளான தண்ணீர், காட்டாற்று வெள்ளம், இல்லைன்னா ஒரு பேரருவியிலிருந்து கொட்டுறது, அதைத்தான் தண்ணீர்கள் என்று பண்மையில் சொல்லுவாங்க. நீ தண்ணீரை கடக்கும்போது அல்ல. சிலர் கூட தண்ணீரை கடக்கும்போது, தண்ணீரை கடக்கும்போதுன்னா ஒரு ஓடையில் ஓடுகிற தண்ணீரை கடக்கிறது அல்ல, தண்ணீர்களை கடக்கிற ஒரு பெரிய காட்டாட்டு வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு மதிலை மோதி அடிக்கும் பெரு வெள்ளம். அந்த தண்ணீர்கள் என்ற வார்த்தை அவ்வளவு ஆழமான வார்த்தை. பிரியமானவர்களே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். வாழ்க்கையில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க, சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது கர்த்தர் கூட இருந்தார் தானே, யோர்தானை கடக்கும்போது கர்த்தர் கூட இருந்தார் தானே, அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது கர்த்தர் கூட இருந்தார் தானே. அதே தேவன்தானே. அன்பு சகோதரனே, சகோதரி, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்கிறேன், நான் கூட இருக்கிறேன். இந்த வேதத்தில் உள்ள ஒரு பெரிய தாரக மந்திரம், அதாவது ஒரு பெரிய ஒரு நம்ம பலப்படுத்துகிற ஒரு சொல் உண்டான ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமாக மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐ ஆம் வித் யூ. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆபிரகாம் பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். ஈசாக்கிட்ட சொன்னார், ஈசாக்கு நீ பயப்படாத, சத்துரு சுற்றி இருக்கிறாங்க, நீ பயப்படாதன்னார், நான் கூட இருக்கிறேன். யாக்கோபிட்ட சொன்னார், அவன் தனித்து பெத்தேலேருந்து பதானாரம் ஓடி போகும்போது அந்த வனாந்திரத்தில் லூசன்ற இடத்துல அவனுக்கு சொன்னார், நான் அவன் கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நீ கூட, உன் கூட இருந்து உன்னை திரும்ப கொண்டு வருவேன். பிரியமானவர்களை, தாவீதுட்ட சொல்லியிருக்கார், தீர்க்கதரிசிகள் ஏசாயாட்ட சொல்கிறாரு, எரேமியாட்ட சொல்கிறாரு, எசேக்கியல்கிட்ட சொல்கிறேன், அவன் கூட இருப்பேன். ஏசு கிறிஸ்து தம்முடைய அருமையான சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரையந்த நான் உங்களோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, நான் புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 7 முறை தேவன் பவுலிடத்தில் சொல்லியிருக்கிற, ஐ எம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். பவுல் ஜெயிலில் இருக்கும்போது சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். 7 முறை பவுலிடத்தில் மிக நெருக்கமான சூழ்நிலை பவுல் சந்திக்கும்போது சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே போல் நம்மை தைரியப்படுத்த பலப்படுத்த ஒரு பெரிய வார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. ஒரு முறை ஒரு நெருக்கத்தின் பாதையில் நான் போகும்போது ரொம்ப வேதனையோடு கூட இருந்தேன். அன்றைக்கு நேரடியாக என்னை பேசுவது போல் அந்த வார்த்தை வந்தது, ஐ ஆம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ, ஐ வில் ஹீல் யூ. அன்றைக்கு இந்த வேதனையிலிருந்து கர்த்தனை விடுவித்தான், ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் ஹீல் யூ, நான் உன் கூட இருக்கேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை சுகமாக்குவேன். அன்றைக்கு ஒரு வியாதி பலவீனம் என்றால் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை கொடுத்த, ஒரு சமாதானத்தை கொடுத்த வார்த்தை நேரடியாக உடைந்து போயிருந்த என்னை அன்றைக்கு அந்த வார்த்தை நிலை நிறுத்தியது. பல முறை ஆண்டவர் கூட இருக்கார், தாம் தான் துணையென நயந்துரை சொன்னவர் நம்மை விட்டு விலகி போவார். ஒரே ஒரு தைரியம், ஆண்டவர் கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்கிறாரு, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, உங்களை சுற்றி அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த அக்கினி உங்களை தகித்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் முழுமையாக கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்த
கர்த்தர் இந்த வார்த்தை உங்கள் காதுகள் கேட்க உதவி செய்வா. நம்ம கூட இருக்கிற மகளே நீ பயப்படாத, அக்கினி சுவாலையில் கூட இருக்கிறேன், சிங்க கெபியில் கூட இருக்கிறேன். பிரியமானவர்கள், ஒரு பெரிய ஓவியர் தானியல் சிங்கக்கேவியில் இருக்கிற ஒரு படத்தை வரைந்திருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை உச்சத்தமானால் இன்னொரு முறை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். பிரியமானவர்களே, தானியல் அந்த சிங்கக்கேவியில் வயதான காலம், ஒருவேளை அவருக்கு 85 வயதிற்கு மேலே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். வயதான காலம், அவர் தரியு ராஜாவுடைய காலத்தில் சிங்கக்கேவியில் போடும்போது அவருக்கு 85-90 வயது இருக்கும். அந்த வயதான தானியல் அந்த சிங்கக்கேவியில் இப்படி பின்னால் கைகளை கட்டிக்கிட்டு இப்படி மேலே பார்க்குற மாதிரி ஒரு படம் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிங்கங்கள்லாம் சுற்றி பின்னால் படுத்துருக்கும். பிரியமால, இந்த படத்தினுடைய அந்த ஓவியருடைய தத்துவம் என்ன தெரியுமா? நீ சிங்கக்கெபியில் கிடந்தாலும், உன்னை சுற்றி சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள் இருந்தாலும் சரி, அந்த சிங்கத்தெல்லாம் நீ பார்க்காத, மேலே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னுடைய ரட்சிப்பு மேலே இருந்து வரும். தானியலே, தானியலே, உன் ரட்சிப்பு மேலே இருந்து வரும். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், எல்லாம் நான் ஒரு உங்களை காட்டி கொடுக்குறேன். தானியல் கையை பின்னால், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்படி கையை பின்னால் கட்டிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பார், சிங்கத்தை பார்க்க மாட்டார். சிங்கமெல்லாம் பின்னால் படுத்து கிடக்கும், அவர் பார்வை மேலே இருக்கும். நான் உன்னோடு கூட இருப்பேன், இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசியங்கள் 3வது வசனம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் ரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். பிரியமானவர்களே, 5வது, இப்போது நீ பயப்படாது, இப்போது நீ பயப்படாது. ஏன் பயப்பட வேண்டாம்? நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ பயப்படாது. ஏன் பயப்பட வேண்டாம்? நான் உன் கர்த்தர். என்ன கர்த்தர்? இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற, உன்னை காப்பாற்றுகிறவருமாய், உன்னை விடுவிக்கிறவருமாய். என் இரட்சகர், இரட்சகர்னால் பாவத்திலிருந்து என்றல்ல, இப்போது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து, இப்போது நீ பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக நான் என்ன சின்மத்தை செய்வேன், நீ பயப்படாத. நான் உன் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அவர் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்க வேண்டும். சொல்லுவார், பிரியமானவர்களே, இவைகளை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டான். அவிசுவாசத்தை விட்டு, அவிசுவாசிகளை விட்டு, மாறுபாடான சந்ததியை விட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டான். அப்போது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன் தேவனாயிருப்பேன், நீ என் குமாரரும் நீங்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். அப்படிதான் தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பக்கம் திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். கர்த்தருடைய சித்தத்துக்கு முற்றுமாக உங்களை அர்ப்பணிப்பீர்களான். முள்ளில் உதைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன் போய் முள்ளில் உதைச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், என் குறைகளை மாணி, என் குற்றங்களை மாணி, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறது. இப்போதும், இப்போதும் நீங்கள் பயப்பட வேண்டாம், முற்றுமாக அர்ப்பணிங்க. மேக் அன் அப்சல்யூட் சரண்டர். அன்று உம்முடைய சுத்தம் செய்ய நான் வாரேன், என்னை எடுத்து கரத்தில் பயன்படுத்தும், உம்மக்கென்று நான் ஊழியம் செய்வேன், அன்றுவரை உம்முடைய பாதையில் நான் நிற்பேன், உண்மை ஏற்று போராட மாட்டேன். கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக பிரியமானவர்கள், அவர் நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொல்ல, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு நான் உன் தேவனாக இருப்பேன், நீ என் குமார குமார்த்திகளுமாக இருப்பேன். இதை மேலே கூட பார்க்குறோம். அப்படி நம்ம திரும்பி வரும்போது நான் உன் தேவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறேன். அவர் தேவன் என்று சொன்னால் பிரியமானவர்களே, ஏல், ஏலோஹிம் என்று வாசிக்கிறோம். ஏல் என்று சொன்னால் தமிழில் எல்லாம், அதை தான் ஏலோஹிம் என்று சொல்லுகிறோம். நீ தான் எனக்கு எல்லாமாக இருப்பேன். அல்லது இருக்கிற இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய எல்லாம், நீர் தான் இன்றைக்கி எனக்கு எல்லாம். அவர் சொல்ல, நான் உனக்கு எல்லாமா இருப்பேன். ஏல் என்பதற்கு இன்னொரு பொருள் தலைமை, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாம் அவர் தான், எல்லாம் வல்லவர் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் வல்ல பரம்பொருள் அப்படிங்கிறாங்க இல்லையா, எல்லாம் அதான் ஏலோ. ஹீஸ் த சுப்ரமோ, எல்லாம் அவங்க தாங்க.
எல்லாம் அவங்க தான் அவங்க தான் தலை அதுக்கு மேலே ஒன்றுமே அப்பீல் கிடையாது ஹி இஸ் த சுப்ரீம் அவர் சொல் நான் உனக்கு எல்லாமா இருப்பேன் நான் உனக்கு தேவனாக இருப்பேன் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு எல்லாமா இருப்பேன் நீ பயப்படாது நீ ஏன் பயப்படுற நான் உனக்கு எல்லாமா இருப்பேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை உருவாக்கிறவனுமாகி உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான்காம் வசனத்துக்கு போவோம் வாசியுங்கள் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆறாவதாக சொல்லுகிறார் நான் உன்னை கனப்படுத்துவேன் நீ கனம் பெற்றாய் நான் உன்னை சிநேகிக்கிறபடியினால் பிரியமான நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்ற நீ என்ன இன்றைக்கி போய் உளையான சேத்தில் கிடக்கிற பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆனாலும் அவர் சொல்கிறார் நீ ஏன் பார்வைக்கு அருமையான பிள்ளை பிரியமானவர்களே எப்ராயின் கர்த்தருக்கு விரோதமாக போகிறான் ஸ்தூலிச்சு கர்த்தரை உதைக்கிறான் ஆனாலும் சொல்கிறார் நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா எவ்வளவோ நீங்கள் கர்த்தரை விட்டு வேலைக்கு போகிறீங்க உங்கள் இஷ்டத்தின்படி நடக்கிறீங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க ஆனாலும் அவர் சொல்கிறாரு என் பார்வைக்கு நீ அருமையான பிள்ளை தான் என் பார்வைக்கு நீ அருமையான பிள்ளை அவ்வளவு உங்களை நேசிக்கிறார் எவ்வளவோ நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு என் பார்வைக்கு நீ அருமையான பிள்ளை நீ என் பார்வைக்கு அருமையான பிள்ளையானபடினால நான் உன்னை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த கனப்படுத்துவேன் அப்படிங்கிறது மூல மொழியில் பிரியமான குரல் ஆங்கிலத்தில் ஆனரபுள் அப்படின்னு இருக்கும் ஆனால் மூல மொழியில் உன்னை திரட்சியாக்குவேன் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவேன் அதனுடைய எழுத்தின்படி அதனுடைய பொருள் ஐல் மேக் யூ வெயிட்டி அதான் தமிழில் கனம் ஆக்குவேன் கனம் பொருந்தியவன் ஆக்குவேன் நீ கனம் பெற்றாய் என்றிருக்கு ஐல் மேக் யூ வெயிட்டி பர்சன் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றவர்களை அற்பமாக நினைக்கலாம் உன்னை கேலி பண்ணலாம் பரிகாசம் பண்ணலாம் ஏதோ மூட்டை பூச்சி நசிக்கிறலான்னு நினைக்கலாம் கத தீர்க்க தரிசனமாய் பேசுகிறா அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எல்பிக்கம வெயிட்டி பர்சன் பெரிய ஆளாக இருப்பேன் பெரிய ஆளாக இருப்பேன் யாரும் ஒன்று நசுக்க முடியாது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் கத்திர ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பிப்பான் பிரியமானவர்களே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா இந்த கனம் பெற்றாய் என்பது தமிழில் கனம்னு சொல்கிற மாதிரியே கனம்னா அது அல் மேக் ஏ வெயிட்டி பர்சன் சொல்லியிருக்கார் ஏன்னா நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியா உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்கே தெரியல இன்றைக்கி நம்மெல்லாம் உலகத்தின் பார்வைக்கு அருமையாக இருக்கணும் ஐயோ அந்த பிரதர் ரொம்ப நல்ல அந்த சார் ரொம்ப நல்ல சார் கர்த்தர் என்ன சொல்லுவார் என்ன ரொம்ப நல்ல பையன் பாரா ரொம்ப முரட்டு பையன் பிடிவாதக்காரர் என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான் எல்லாம் இஷ்டப்படி செய்வான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார் இல்லை நம்ம ரொம்ப நல்ல பையன் என் சுத்தத்தை தான் நிறைவேற்றணும் என்ன நன்மையோ தீமையோ என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சுத்தம் நிறைவேறட்டும்னு அந்த பிள்ளை விட்டு கொடுக்குற பிள்ளை என் பல்ல அருமையான பிள்ளை அப்படி சொல்லுவார் அவருடைய பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மை கனப்படுத்துவார் பிரியமல்ல நாமத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜனத்தை பார்க்க நல்ல பெயர் கிடைக்கும் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் ஊழியத்தின் பாதையில் மற்ற உறவுகள் மத்தியில் அவர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார் உங்கள் பேரை மகிமைப்படுத்துவார் நல்ல கீர்த்தி நல்ல புகழ்ச்சி பிரியமானவர்களே கர்த்தர் உண்டு பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் நம்மை ஏறி வர பண்ணுவார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே அதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உன்னை உனக்கு பதிலாக மனுஷர்களை கொடுப்பேன் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள்
பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திரும்ப சொல்றாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் உன்னை கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி பிரியமானவர்களே இது வரலாற்றிலே நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அதிகமாக நேரம் இல்லை தெற்கை நோக்கி என்ன சொல்லுவாரா வைத்திராதே என்றும் வடக்கை நோக்கி கொடு என்றும் சொல்லுவேன் பிரியமான யூத ஜனம் முதலாம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது 1948 பிரியமான இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக உருவான போது உலகமெல்லாம் இருந்த யூதர்கள் திரும்பி வந்தார் தெற்கே இஸ்ரவேலுக்கு தெற்கே எகிப்திலிருந்த யூதர்கள் இவங்களுக்கு தனி நாடு கிடைத்த உடனே திரும்பி வந்துட்டாங்க ஆனால் வடக்கே குறிப்பாக ரஷ்யா அன்றைக்குள்ள சோவியத் யூனியன் அந்த நாடுகளில் இருந்த யூதர்கள் அவங்க தான் அங்கே இருந்த எல்லா கீ போஸ்ட்லேயும் பிரியமானவர்களே அவங்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பண்ண எல்லா கீ போஸ்ட்லேயும் யூதர்கள் தான் இருந்தாங்க அப்போ சோவியத் யூனியன் யூதர்களை திருப்பி அனுப்ப மாட்டேன் என்று சொல்லும்போது ஒரு நெருக்கடி வந்து அவங்க கட்டாயமாக திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது எழுத்தின்படியே இந்த தீர்க்கதரிசனம் அன்றைக்கு நிறைவேறினது தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் வடக்கை பார்த்து கொடு என்றும் சொல்லுவேன் சிலர் உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுவார் இப்போ வச்சுருக்காத கொடுத்துருப்பாம்பார் சிலர் முரட்டுத்தனமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு ஏய் கொடு அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவார் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் வடக்கை பார்த்து கொடு என்றும் சொல்லுவார் தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஒரு குறிப்பாக சொன்னான் நான் உன்னை சிநேகிக்கிறபடியா பிக்கா தமிழில் வாசிக்கும் சிநேகித்தேன் என்று இறந்த காலத்தில் இருக்குது ஆங்கிலத்தில் ஐ ஹவ் லவ் தி என்று இருக்குது அதனுடைய பொருள் உன்னை சிநேகித்து கொண்டே இருக்கிறேன் இஸ் அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பர்ஃபெக்டன்ஸ் புதுசாக சிநேகிக்க போகிறேன் என்றால் உன்னை சிநேகித்து கொண்டே இருக்கிறேன்ப்பா நான் உன்னை சிநேகித்திருக்கிறபடினா நான் உன்னை சிநேகித்திருக்கிறபடினா உனக்காக நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நான் நிறைவேற்றேன் யார்கிட்ட பேசுமோ பேசுவேன் யாரை பார்த்து வைத்திராதேன்னு சொல்லணுமோ சொல்லுவேன் யாரை பார்த்து கொடுன்னு சொல்லணுமோ சொல்லுவேன் யாரை பார்த்து திருப்பி கொண்டு வான்னு சொல்லணுமோ சொல்லுவேன் பிரியமலை எங்கேருந்து வரணுமோ எந்த தூர இடத்துலன்னு உனக்கு உதவி ஒத்தாசை வரணுமோ அதை கொண்டு வருவேன் எவ்வளவு ஆழமான குழியில் இருந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் பிகாஸ் ஐ ஹவ் லவ் தி ஏன்னா உன்னை நான் நேசித்து இருக்கிறேன் நான் உன்னை நேசித்து இருக்கிறபடியினால உன்னை சிநேகித்து இருக்கிறபடியினால இதை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்கும்போதே ஒரு அப்சல்யூட் சரணம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா இருக்கிற இடங்களில் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் பாஸ்டர் வந்த ஆசீர்வாதங்கள் நம்மில் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்க போகிறாங்க நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க இந்த கர்த்தர் என்னோடு பேசினார் என்பது மாத்திரமல்ல இதை கர்த்தர் உங்களிலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே ஐ மேக் அன் அப்சல்யூட் சரண்டர் என் குறைகளை மானியும் என் குற்றங்களை மானியும் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில முற்றுமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நிறைவேற்றுவார் இப்போது யாக்கோபே பயப்படாத இப்போதும் இஸ்ரவேலே பயப்படாத உன்னை சிருஷ்டித்தார் உன்னை இஸ்ரவேலாக உருவாக்கி இருக்கிறார் இந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் இவ்வளோ உயர்த்தி இருக்கிறார் இவ்வளோ ஆசீர்வதித்து இருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு நீ நெருக்கத்தில் இருந்தாலும் உளையான சேற்றில் இருந்தாலும் அக்கினி உன்னை சுற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாத கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்க உன்னை மீட்டு கொண்டவ உன்னை சிநேகிக்கிறவ நீ அவருடைய பார்வைக்கு அருமையான பிள்ளை கர்த்தனை கைவிடவே மாட்டார் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நான் ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்த பிதாவே நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே
நீர் கட்டாவே வாக்குத்தம் பண்ணுகிற தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் நிமிட்டமாய் உங்களுடைய கட்டாவே ஜீவியத்தில் அநேக வாக்குத்தங்களை கத்தர் நீர் நிறைவேற்றி மகிழப்பட்டிருக்கிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இந்த கால வழியிலேயும் கத்தாவே நீர் உம்முடைய ஜனத்தை ஆண்டவரை சந்திக்கும்படியாய் அவருடைய எல்லா நெருக்கங்களின் மத்தியிலேயும் கத்தா வேதனைகளின் மத்தியிலேயும் ஆண்டவரே அவருடைய கத்தாவே ஒரு நிச்சயமற்றதான கத்தாவே எதிர்காலம் என்று நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிற வழியிலேயும் கத்தாவே உம்முடைய ஜனத்தை நீர் சந்திக்கிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த வழியிலேயும் கத்தாவே உம்முடைய ஜனத்தை பார்த்து நீர் பயப்படாதே என்று சொல்லுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைத்து மீட்டு கொண்டு நீ என்னுடைய என்று சொல்லுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நீர்களை கத்தாவே உம்மை கத்தா உம்முடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த கால வேளிலே ஆண்டவரே மறுபடியுமாய் கத்தாவே எங்களை ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளை கத்தாவே எங்களுடைய கத்தாவே ஆண்டவரே நிலையை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துக்கிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவர் நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீர் ஐயா எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை கத்தாவே நீர் நிலை நிறுத்தி இருக்கிறீர் ஐயா எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர் ஐயா எத்தனையோ கத்தாவே ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை கத்தாவே நீர் கனப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் நீர் தொடர்ந்து கத்தாவே பெரிய காரியங்களை செய்வீர் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே தண்ணீர் கத்தாவே உடாய் கடந்து போனாலும் மக்களின் மத்தியில் கத்தாவே காணப்பட்டாலும் கத்தாவே நீர் எங்களுக்காக அதிசயத்தை செய்வீர் ஐயா வைத்திராதிய கொடு என்று சொல்லுவீர் ஆண்டவரே எங்களை கனப்படுத்துவீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய வாக்குத்தங்கங்களில் நிறைவேறும் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இந்த கால வேளிலே எல்லா பயங்களும் கத்தாவே எல்லா கத்தாவே ஆண்டவரே ஒரு கலக்கமும் ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை ஊரவரை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஐயா எப்படிப்பட்டுதான் நெருக்கத்துக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவரே எப்படிப்பட்டுதான் தேவைக்குள்ளாக இருந்தாலும் ஐயா எப்படிப்பட்டுதான் அநீதிக்குள்ளாக கத்தாவே வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு சிறைப்பட்டு போன கத்தாவே ஒரு வாழ்க்கையை போல இருந்தாலும் ஆண்டவரே என் தகப்பன் இறங்கி இறங்கி உம்முடைய வார்த்தையின் வழியே நீர் விடுவித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர் அம்முடைய ஜனத்துக்காக நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் அனுபவிக்க உதவி செய்வீரப்பா குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே மீறுதல்கள் கத்தாவே என்ன இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே இயேசுவே காணப்பட்டாலும் கர்த்தரை கத்தாவே ஆண்டவரே பிரியனப்படுத்துகிற காரியங்கள் கடந்த நாட்களிலே நாங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் தயவாய் மன்னித்து ஆண்டவர் எப்படி ஆகிலும் உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலேயே கர்த்தருடைய கரம் இறங்கி வல்லமையாய் கிரிய செய்வதாக உம்முடைய வார்த்தையை நீர் கட்டா வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய கட்டளையை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா வைத்திராதிய கொண்டு என்று சொல்லுங்க ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வாதங்கள் உம்முடைய ஜனத்தின் மேல நிறைவாய் வந்து தங்குவதாக கத்தாவே ஓரி கபாஷலூர் அதிக மனா சந்தனமாரியா கத்த நீர் குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நிறைவாய் கர்த்தர் கட்டளை இடுவீராக தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே கர்த்தர் நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது இப்போதும் யாக்கோபே நீ பயப்படாதே கர்த்தர் நல்லவர் நான் உங்களுக்கு அகச்சபிக்கிறேன் எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே இன்றைக்கு நீர் அனுப்பி தந்த உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் மேல் உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடும் உடைய ஆசீர்வாதங்களை அவர்களை அனுபவிக்க உதவி செய்யும் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக வானத்தின் வல்லகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய நன்மை அவர்கள் மேல் கட்டளையிடும் ஆண்டவர் ஆண்டவரே தீமைகளுக்கு விலக்கி காத்தருளையா அன்பின் இயேசுவே அவளுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர் உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவே கட்டளை உம்முடைய ஜனைய உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிங்க தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக விக்கிரம் கடந்து போக மட்டுமா நம்முடைய சட்டைகளுக்குள்ளேயே தொடர்ந்து எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆசீர்வாதங்களை அள்ளி எடுக்க கிருபை தாரும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் நிலை நிறுத்தும்
இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதித்து காக்க கடவே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். காட் பிளஸ் யூ ஆல். ஷாலோம் அலைக்கும். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.